இது பழம்பெரும் நடிகர் எஸ் வி ரங்காராவ் அவர்களின் நூற்றாண்டு. அவரை போற்றும் வகையில் ஒரு சிறிய நினைவேந்தல் பதிவு. எஸ் வி ரங்காராவ் பிஎஸ்சி. தன்னுடைய வாழ்நாளில் முதுமையை பார்த்தறியாத ஒருவர் திரைப்படங்களில் 25 வருடங்கள் 1950களில் 60களில் 70களின் முன்பகுதியில் ரொம்பவும் வயதான முதிய கதாபாத்திரங்கள் செய்திருக்கிறார் என்பது விந்தை. 70 வயது மனிதராக சினிமா காட்டிய எஸ் வி ரங்காராவ் 60 வயதை தன் வாழ்நாளில் கண்டதில்லை. 1974 அவர் மறைந்தபோது அவருக்கு வயது 56 தான். முதுமையை கண்டறியாத இளைஞன் எஸ் வி ரங்காராவ் என்று சொன்னால் அது எவ்விதத்திலும் மிகையில்லை. தெலுங்கு தமிழ் படங்களில் நடித்தவர். தெலுங்கு மக்கள் இவருக்கு விஸ்வநாத சக்கரவர்த்தி என்று பட்டம் அளித்து மகிழ்ந்தார்கள். அந்த பட்டம் தமிழ் பட டைட்டிலில் யாரும் பார்த்திருக்க முடியாது. அந்த காலத்திலேயே பிஎஸ்சி பட்டதாரி நடிகர் எஸ் வி ரங்காராவ். நாடக மேடையில் ஆங்கில நாடகங்களில் நடித்த ஷேக்ஸ்பியரன் ஆக்டர். நாடகங்களில் நடித்திருந்தாலும் திரைப்படங்களில் புராண கதாபாத்திரங்களில் நடித்திருந்தாலும் கூட நாடக செயற்கைத்தனம் இல்லாமல் ரொம்பவும் இயல்பாக நடித்து அளப்பரிய சாதனை செய்தார். ஒரு தெலுங்கு நடிகர் தமிழ் படங்களில் செய்த சாதனை அசாதாரணமானது. ஆஜானு பாகுவான ரங்காராவ் ஒரு காட்சியில் இருந்தால் இவர்தான் சீன் ஸ்டீலர். எல்லோரையும் இவருடைய நடிப்பு தூக்கி சாப்பிட்டுவிடும். தேவதாஸ், மிஸ்ஸி அம்மா ஆரம்பித்து நானும் ஒரு பெண், விஜயகுமாரியின் மாமனாராக, கற்பகம், ஜெமினி கணேசின் மாமனாராக மிளைந்தவர். அன்றைய காலகட்டத்தில் அப்பா ரோல் திரைப்படங்களில் ரொம்பவும் மலிவானது. அதை மிகவும் உயர்த்தி காட்டியவர் எஸ் வி ரங்காராவ் தான். சபாஷ் மீனாவில் கரெக்ட் அப்பாதுரையாக, வாழையடி வாழையில் முத்துராமனின் தகப்பனாராக, கண்கண்ட தெய்வம் படத்தில் சுப்பையாவின் அண்ணன் கதாபாத்திரத்தில் விவசாயியாக என்று அவர் செய்த பாத்திரங்கள் தான் எத்தனை எத்தனை. பக்த பிரகலாதா, நம் நாடு போன்ற படங்களில் அவர் ஏற்ற வில்லன் வேடங்கள் பார்ப்பவர்கள் வயிற்றை கலக்கும். மாயா பசார் படத்தில் கடோத்கஜனாக கல்யாண சமையல் சாதம் பாடலில் ரங்காராவின் நடிப்பு தென்னிந்தியா முழுவதும் பிரபலம். சபாஷ் மீனா, எங்க வீட்டு பிள்ளை, சர்வர் சுந்தரம் ஆகிய படங்களில் அவருடைய இயல்பான நகைச்சுவை அற்புதமாக பிரகாசிக்கும். நானும் ஒரு பெண் படத்தின் கிளைமேக்ஸ் படப்பிடிப்புக்கு எம் ஆர் ராதா சரியான நேரத்தில் வந்து காத்திருந்து கடைசியில் பொறுமை இழக்கிற நிலைக்கு வந்துவிட்டார். ரங்காராவ் தாமதமாக செட்டின் உள்ளே நுழையும் போது எம் ஆர் ராதா அவர் பாணியிலேயே ரங்காராவ் காதில் விழும்படியாக, கெட்டவனா நடிக்கிறவன் ஒழுங்கா நடந்துக்கிறான், நல்லவனா நடிக்கிறவன் பாரு ஒரு ஒழுங்கும் இல்லை, படாத பாடுபடுத்துகிறான் என்று கமெண்ட் அடித்திருக்கிறார். ரங்காராவ் மிகவும் மனம் நொந்து போய் இயக்குனரிடம் சென்று, இன்றைக்கு விடிய விடிய எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி ஷூட்டிங் கிளைமேக்ஸ் வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் அது பற்றி கவலை இல்லை என்று ரோஷத்தோடு சொல்லி அதன்படியே காட்சியில் நடித்தும் கொடுத்தாராம். பக்த பிரகலாதா படத்தில் இரண்யகசிபுவாக ரங்காராவ் நடித்தார். படப்பிடிப்புக்கு ரங்காராவ் சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று தயாரிப்பாளர் மெய்யப்ப செட்டியாரின் காதுக்கு தகவல் போயிருக்கிறது. செட்டியார் கோபமாகிவிட்டார். நான் இன்று செட்டுக்கு வருகிறேன் என்றவர் படப்பிடிப்பு ஆரம்பித்ததும் சொன்னது போலவே ஆஜரானார். ரங்காராவுக்கு சூட்சமும் புரிந்துவிட்டது.
புகார் செட்டியார் வரை சென்று விட்டது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். படப்பிடிப்பு இடைவேளையில் அவரே செட்டியாரிடம் வந்து அவர் அணிந்திருந்த கவச ஆபரணங்களையெல்லாம் கழற்றிவிட்டு சொன்னார். இப்படி சொன்னார், மிஸ்டர் செட்டியார், இந்த நகைகளை பிடியுங்கள். செட்டியார் நகைகளை கையில் வாங்கியிருக்கிறார். சரியான கணம், இவ்வளவு கனமான நகைகளை போட்டுக்கொண்டு புராண வசனமும் பேசி எவ்வளவு நேரம்தான் நடிக்க முடியும் சொல்லுங்கள். நான் வீட்டுக்கு போன பின்னும் இந்த பாரம் சுமந்த வேதனை என்னை விட்டு நீங்காது என்று சொல்ல செட்டியார் மிகவும் பரிவுடன் சொன்னாராம், நீங்கள் செய்தது சரிதான் என்று. அந்த கால குணச்சித்திர நடிகர்கள் ரங்காராவ், பாலையா, எஸ் வி சுப்பையா மூவரும் தாங்கள் நடித்த பெரும்பான்மையான படங்களில் வயது முதிர்ந்த பாத்திரங்களில் நடித்திருந்தாலும் நிஜத்தில் முதுமையை காணாமல் மறைந்தார்கள். இவர்களுக்கு மூத்தவரான எம் ஆர் ராதா மட்டும் முதுமையை பார்த்துவிட்டு 72 வயதில் இறந்தார். இறக்கும் போது பாலையாவுக்கு 58 வயது, சுப்பையாவுக்கு 57 வயது. தெலுங்கில் எஸ் வி ரங்காராவ் இயக்கிய இரண்டு படங்கள் நந்தி விருது பெற்றிருக்கின்றன. இவர் சிறந்த இயக்குனரும் கூட. அதில் ஒன்றுதான் தமிழில் வெளிவந்து வெற்றி பெற்ற கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய கண்கண்ட தெய்வம் படத்தை தெலுங்கில் பாண்டவியலு என்ற பெயரில் தானே தயாரித்து இயக்கியிருந்தார். 1968 வித்தியாசமான டிசைன் செய்யப்பட்ட பாண்டவியலு படத்தின் டைட்டில் கார்டுகள். இந்தோனேஷியாவில் ஒரு திரைப்பட விழாவில் இவர் நர்த்தனசாலா என்ற படத்தில் கீசகனாக நடித்ததற்காக ஒரு விருது வாங்கியிருக்கிறார். மற்றபடி இந்திய அரசாங்க கௌரவம் எதுவும் இவருக்கு கிடைத்ததில்லை. 2013 இந்திய தபால் துறை ரங்காராவின் தபால் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. ரங்காராவ் இறந்து 40 ஆண்டுகளுக்கு மேல் ஆன பின்பும் இன்றளவும் அவருடைய நடிப்பு சாஸ்வத தன்மையுடன் தமிழ் தெலுங்கு திரைப்படங்களில் மிகவும் உயர்ந்து நிற்கிறது. இன்று வரை பல தொலைக்காட்சிகளில் எவ்வளவோ நடிகர்களை பலரும் மிமிக்ரி செய்வதை பார்க்க முடிகிறது. மிமிக்ரி கலைஞர்களில் ஒருவர் கூட இதுவரை மிகப்பெரிய நடிகர் ரங்காராவை இமிட்டேட் செய்ததே கிடையாது. ரங்காராவின் தனித்துவத்திற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அவ்வளவு நுட்பமானது அவரது நடிப்பின் பரிமாணங்கள். ஆனாலும் இவரை ஒரு வட்டத்துக்குள் அடைத்து பிராண்ட் செய்துவிட முடியாது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.